நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி. அச்சே இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முன்னாடி முதல்ல ஒரு ஜாதகம் வந்து எப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட ஜாதகம் நிறைய பார்த்துருக்குறோம். இந்த ஜாதகத்தில் வந்து ஏன் இப்படி ஒரு முறையை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இந்த கிரகங்களோட நம்மளுடைய ஆதிபத்தியமும் சரி, கிரகங்களுடைய தன்மைகளும் தான் நம்மளை இயக்குது. ஒரு குறிப்பிட்ட காலளவு இது கிடைக்கும், குறிப்பிட்ட காலளவு இது கிடைக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தவர் போல் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இது அச்சே இலக்கண பத்திரத்தில் படித்த நண்பர்களுக்கே தெரியும். முன்னாடி என்ன சொல்லணும், குழந்தைகளுக்கு குரு பகவான் நல்லா இருக்கணும் சார். குழந்தை என்றாலே குரு பகவான் நல்லா இருந்தால் தான் யோகத்தை போட வேண்டும். அடுத்தது இரண்டாவதாக சனி பகவான் நல்லா இருக்கணும். சனி பகவான் எதிர்பார்த்த அமைப்பு இல்லை என்றால் கண்டிப்பாக சனி பகவான் அதுவும் கிடையாது. மூன்றாவதாக சூரிய பகவான். இந்த மூன்று கிரகங்களும் பலமாக அமையணும். அதில் வந்து ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக அமைஞ்சிருந்தாலும் அது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா, கொடுக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான், 6, 8, 10, 12 இருக்கக்கூடாது குரு பகவான். சரி, 6, 8, 10, 12 அஞ்சில் குரு இருக்குது சார். குழந்தை பாக்கியம், குழந்தைகள் எதிர்பார்த்த யோகத்தை பெற முடியாத, அதாவது எந்த கிரகத்தோடு யார் சேர்றாரு அப்படிங்கிறது முக்கியம். முக்கியம் எப்பயுமே ஒருத்தர் முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும், ரெண்டு பேர் முடிவெடுத்தால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், மூணு பேர் முடிவெடுத்தால் இன்னும் குழப்பமாக இருக்கும், நாலு பேர் முடிவெடுத்தால் இன்னும் அதிகமாக குழப்பமாக இருக்கும். இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள் அந்த பாவகத்தை முழுமையாக ஆட்டி படைக்கும். அது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து மிக மிக கவனமாக பார்த்து பலன் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, அச்சே இலக்கண பத்ததியில் படித்த நண்பர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேனோ அதை வந்து அவங்க அதை தாண்டி அவங்க விழுந்து வெளியில் வரப்பட்டாங்க. பார்த்திங்கன்னா பரிகாரம் அதிகமாக வந்து, பரிகாரம் என்பது கோவில் சார்ந்த நிகழ்வுகளை பயன்படுத்துங்க அப்படிமே. கோவில் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம எந்த அளவுக்கு அதீதமான பக்தி இருக்குங்களோ, எந்த அளவுக்கு அதீதமான ஒரு நிகழ்வு நம்ம மனசுக்குள்ளே ஆறுதல் கிடைக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கை மாற்றம். ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் பரிகாரம். நான் சொல்லுவேன், குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க, காலையில் ஒரு வேளை சாப்பிடக்கூடாது. சில பேர் ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அவங்க டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து விரதம் இருக்காங்களோ, தன்னை தனக்கு தானே வருத்தி கொள்ளுதல் இல்லை தன்னை வருத்தி கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த பரிகாரம். ஒன்று வேண்டும், எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பொருளை நான் இழக்கிறேன். இதுதாங்க பரிகாரம். அது நீங்கள் அது அறிவியல் ரீதியாக வேறு ஒரு காரணமும் இருக்குது. அதோட்டு இந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் யாருக்கு இல்லை என்றாலும் சரி, நல்லா கேட்டுங்க, எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு சார் ஒரு 5 வருஷம் ஆகிட்டு 10 வருஷம் ஆகிட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முதல் பரிகாரமே அவங்களுடைய வாரத்தில் 2 நாட்கள் அவங்களோட உணவு வந்து நம்ம விருதம் இருப்போம். மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க சில பேர், சில பேர் காலையில் சாப்பிட மாட்டாங்க. இப்படி வந்து அன்னன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுமாரி அமைப்பில் இருக்கணும். அதேமாரி பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரெகுலராகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தலை வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உஷ்ணத்தின் மூலமாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தலைக்கு அதிகமாக தடவுவாங்க, அவங்களுடைய உடல் வந்து சமநிலைப்படுத்தப்படும். ஓரளவு இப்போ வந்து உடல் உஷ்ணத்தாலேயே கர்ப்பப்பை வந்து அதிகமாக வீக் ஆகுது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பகுதி அதிகமாக பாதிக்கப்படுது, கருமுட்டைகள் அதிகமாக வந்து சிதைக்கப்படுது. அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில், ஏன்னா அந்த காலத்தில் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் தலையில். இந்த காலத்தில் எண்ணெய்ங்கிறது என்ன அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, அப்படி கொண்ட சூழ்நிலையும் இருக்குது. தயவுசெய்து வந்து காலப்போக்கில் 100 இல் 90 பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதேமாரி தலைமுடி இறுக்கமாக பின்னுவாங்க அந்த காலகட்டத்தில். தலைமுடி எந்த அளவுக்கு இறுக்கமாக பின்னுறாங்களோ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. இதை நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து தயவுசெய்து வந்து தலைமுடியை வந்து குழந்தை இல்லாதவர்கள் வந்து எவ்வளோ இறுக்கமாக தலைமுடியை பின்னி போடுறீங்களோ
அது வந்து தலையில் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் தேய்க்கிறீங்களோ, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ, அதிகமாக வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகும். ஆண் பெண் இரண்டு பேரோட உடல்நிலை வந்து சமநிலை வரணும், புரிதல் வரணும். பரபரப்பான உலகத்தில் இருந்துகிட்ருக்குறோம். ஏன்னா குழந்தை பேருங்கிறது ஒரு பெரிய ஒரு அத்தியாயமாக ஒரு அதிசயமாக மாறிவிட்ட காலத்தில் இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகம் வந்து வெள்ளச்சாமி அப்படிங்கிறவர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குழந்தை பாக்கியம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காரு. வயது 41 வயது. அவருடைய லக்கணம் தனுசு லக்கணம், ஏஎல்பி லக்கணம், மேஷ லக்கணம். மேஷ லக்கணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்ல முடியாது. மேஷ லக்கணத்தையும் எடுத்துக்கணும், துலான் லக்கணத்தையும் எடுத்துக்கணும். மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு குருவோட சேர்க்கை பெறுவது எதிர்பார்த்த யோகம் கிடையாது. கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் போகுது, லக்னாதிபதி அஸ்வின் நட்சத்திரம் போகுது. அது எதிர்பார்த்து 11லேருந்து சூரியன் புதன் கேது சேர்க்கையில் காலதாமதமான குழந்தை அப்படிங்கிறத காண்பிக்குது சார். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷம் தானே சார் இதில் பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னா, லக்கணம் வந்து இந்த லக்கணத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மீன லக்கணம். அதுவே பார்த்திங்கன்னா குரு பகவான் 6ல போய் செவ்வாய் ராகுவோட சேர்க்கை பெறுவது அந்த 10 வருட காலங்கள். 27 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் எதிர்பார்த்த யோகம் இல்லாமல் போச்சு. கண்டிப்பாக வந்து இப்போ வந்து கேதுவோட நட்சத்திரம் போகும்போது ஒரு வாய்ப்பு உண்டு. அதில் வந்து மக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகுது. அஸ்வினி 3 அஸ்வினி 4 வரும்போதும், அடுத்து பரணி 1 வரும்போதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் உண்டு. அதேமாரி துலா லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். இந்த துலா லக்கணத்திற்கு 12ல, ஏஎல்பி லக்னம் மேஷத்திற்கு 6ல இருக்கும்போது காலதாமதமான குழந்தை தான். ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிட்டால் அதுக்கு பிறகு ஒரு குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு குழந்தை ஆறோட உறவினர் குழந்தைகளோ ஒரு பேருக்காகாது. குழந்தையை தத்து எடுத்துங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். 2023 ஏப்ரல் பிறகு உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும், ஒரு யோகமான காலம் உண்டாகும். டாக்டரை பாருங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் வந்து கண்டிப்பாக 5ஆம் அதிபதியோடு சேரும்போதும் 11ஆம் வீட்டில் இருப்பதும் டாக்டர் மூலமாக குழந்தை பேர் உண்டு. மருத்துவத்தின் மூலமாக, மருத்துவ சாதனைகள் மூலமாக தான் இந்த ஜாதகர் குழந்தை உண்டு. கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு நல்லதாக இருக்கும், ஒரு கெட்டதாக இருக்கும். இது வந்து கணவன் மனைவியோட ஜாதகத்தை இணைத்து வைத்து பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும். ஒரு ஜாதகத்தை மட்டும் வைத்து திருமணமோ குழந்தை பாக்கியமோ தயவு செய்து சொல்லக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் திருமணம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய பெண்ணால் பிரச்சனை இருக்கும், வரக்கூடிய பெண்ணால் குழந்தை பேருக்கு பிரச்சனை இருக்கும். இல்லை ஜாதகரால் ஆணுக்கு ஆணாக இருந்தால் ஆணுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருக்கணும். பார்த்து தான் சொல்லணும். அதை விட்டு தயவு செய்து இப்பயும் சொல்கிறேன், குழந்தை பாக்கியம் என்பது திருமணம் ஆணத்தில் பிறகு ஆணோட ஜாதகமும் பெண்ணோட ஜாதகத்தையும் இணைத்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இதில் வந்து ஆணோட ஜாதகத்தை வச்சு பலன் சொன்னாலும் பெண்ணோட ஜாதகமும் அந்த கருமுட்டையோட நிலை எப்படி இருக்குது, அந்த சினப்பையோட நிலை எப்படி இருக்குது, அந்த தாங்கக்கூடிய சக்தி கற்பப்பைக்கு அந்த தாங்கக்கூடிய சக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் சொல்லணும். கண்டிப்பாக வந்து என்ன, ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். 2 ஜாதகங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கரு உற்பத்தியாகும். கண்டிப்பாக அந்த டாக்டரை பாருங்கள். 2023 ஒரு நல்லது ஒரு காலம் அமையட்டும். இவங்க வந்து 8 கோடி முருகன் கோயிலில் வந்து எப்போ வந்து பாலில் அபிஷேகம் செய்து அந்த பாலை வந்து அருந்தனும், அவங்க வாழ்க்கை மாற்றமாகும். ஒரு எல்லாமல்ல இறைவன் முருகன் அருளால் குழந்தை பேர் கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.